ஆன்லைன் ரம்மி தடை சட்டத்திற்கு ஒப்புதல் கோரி ஆளுநரை சந்தித்தபோது விரைந்து முடிவெடுப்பதாக தெரிவித்துள்ளதாகவும் ஒப்புதல் அடித்தவுடன் உடனடியாக நடைமுறைக்கு வரும் எனவும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். இணையவழி ரம்மி போக்கர் போன்ற சூதாட்ட சட்டங்களை எல்லாம் அந்த இணையவழி சூதாட்டங்களை தடை செய்வதற்காகவும் ஒழுங்குமுறைப்படுத்துவதற்காகவும் தமிழக அரசால் இயற்றப்பட்டிருக்கிற அந்த சட்டத்திற்கு ஒப்புதல் தருவதை பற்றி ஆளுநர் எழுப்பிய இந்த கேள்விகளுக்கு பதில்களை சொல்லியிருந்தோம். இன்றைக்கும் ஆளுநரிடத்திலே அது பற்றிய சில ஒரு அரை மணி நேரம் அது பற்றிய சில விளக்கங்களை எல்லாம் தந்திருக்கின்றோம். ஆளுநர் அவர்களும் இன்னும் அந்த மசோதா என்னுடைய பரிசீலனையில் இருக்கிறது, மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே சொல்லுங்கள், விரைந்து அதில் நான் முடிவெடுத்து முடிவை தருகிறேன் என்று ஆளுநர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது இந்த சட்டம் வந்து கையெழுத்து ஆளுநர் வந்து ஒப்புதல் கொடுத்தால் உடனடியாக அமலுக்கு வரும். அவசர சட்டம் காலாவதியாக முடிந்து போன இல்லை, நிச்சயமாக இருக்கக்கூடிய தடை சட்டங்கள் மூலமாக நாங்கள் தடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் 25 உயிர் போயிருக்கு, அதுக்காகத்தான் இந்த சட்டத்தில் கையை ஒப்ப கை நீங்கள் எங்களுக்கு உடனடியாக ஒப்புதல் தருங்கள் என்று கேட்கிறோம்.